இன்னைக்கு சாக்கோ வெனிலா கேக் செய்ய போறேன். அது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெசல்ல நான் 150 ml ஆஃப் மில்க் போட்டிருக்கேன், அதோட 2 teaspoons ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். இதனால நான் வந்து 2 minutes பீட் பண்றேன். ஓகே, நான் வந்து இது பீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 cup ஆஃப் மைதாக்கு 3/4 ஆஃப் சுகர் பவுடர் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. நம்மளுக்கு சுகர் பவுடர் போதும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு, நான் அசைடாக வச்சுக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து 1 cup ஆஃப் மைதா போட்டிருக்கேன், அதோட 3 teaspoons ஆஃப் கோகோ பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் போட்டிருக்கேன், அதோட 1/2 teaspoon ஆஃப் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செட் ஆனதுக்கு இது ஒழுங்காக செட் ஆகலைன்னா வந்து கேக் வந்து ஒழுங்காகவே வராது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த பவுடரும் ரெடி ஆகிடுத்து, அதோட இந்த மில்க்கும் ரெடி ஆகிடுத்து. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ண போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஒரே டைரக்ஷன்ல தான் நம்ம ஷேக் பண்ணோம், அப்பதான் நம்மளோட கன்சிஸ்டன்ஸ் ஒழுங்கா வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 2-3 spoons ஆஃப் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 spoons ஆட் பண்ணுறேன். 1 2 எங்களுக்கு இது போதும். இப்போ திருப்பி ஷஃபிள் பண்ணலாம். இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுத்து. ஸோ நான் இந்த கேக் மிக்ஸை வந்து அவனில் ஒரு 8 minutes வைக்க போகிறேன். நான் இப்போது அவனில் வச்சுட்டேன். நான் வந்து 8 minutes வைக்க போகிறேன். அதை நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா 2-2 minutesாக பிரிக்க போகிறேன். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுத்து, நான் அவன்லேருந்து எடுக்க போகிறேன். பாருங்க, நம்ம கேக் வந்து அழகாக வந்திருக்கு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள், வீட்டில் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.